இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது இயேசுவுக்குள் ஞானம் அறிவு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் இயேசுவுக்குள் இருக்கிறது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு என்கிற வாசல் வழியாய் வர வேண்டும் இயேசுவாகிய வாசல் வழியாய் நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இயேசுவே அற்புதங்களின் வாசல் இயேசுவே பொருளாதாரத்தின் வாசல் இயேசுவே ஆரோக்கியத்தின் வாசல் இயேசுவே ஆவிக்குரிய நன்மைகளின் வாசல் இயேசுவே பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் வாசல் தாவீதின் திறவுகோலை உடையவர் ஒருவரும் பொட்டுக்கூடாதபடி திறக்கிறவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை திறந்து வைக்கிறார் இதுவரை உங்க வாழ்க்கையில அநேக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் மகனே மகளே காவலப்படாத வாசல் எங்கே 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 கதவு திறக்கன தேடி கொண்டிருந்தாய் அங்கெங்கும் அலைந்து திரிந்தாய் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னிடத்தில் வா நானே வாசல் உனக்கு தேவையான நன்மை உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக